ஹலோ யுஎஸ், நான் தான் வி கார்த்திகேயன் பேசுகிறேன். நான் வந்து விவி விக்ட்ரி சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை அகாடமி இந்த சேனல் வந்து ஆட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து தேசிய செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் 2018 தேசிய செய்திகள். 6வது இந்திய திறன்கள் அறிக்கை, ஆந்திர பிரதேச மாநிலம். இங்கே வந்து அதிக வேலைவாய்ப்பு கிடைக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லிட்டு ஒரு இந்த திறன்கள் அறிக்கையில் தெரிஞ்சிருக்காங்க. இந்தியாவில் அது வந்து 48% ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அதிகமாக வேலை கிடைக்குது. ரகுஷா கயான் சக்தி திட்டம், இந்த திட்டம் வந்து புதுடெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்டலெக்சுவல் சாகித், மூணாவது கொஷின் வந்து சாகித்ய அகாடமி விருது 2018. மொத்தம் 24 மொழி, இல்லை 22 மொழி ஃபஸ்ட் இருந்துச்சு, இப்போ 24 மொழியாக ஆக்கியிருக்காங்க. அந்த ரெண்டு மொழி வந்து ராஜஸ்தானி அந்த மொழியும், இன்னொன்று வந்து ஆங்கில மொழியும் சாகித்ய அகாடமிக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து 2018 24 மொழிக்கான சாகித்ய அகாடமி இருது. இது தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் ராமகிருஷ்ணன் சஞ்சா சாரம் என்ற நாவலுக்கு பரிசு பெற்றிருக்காரு. உறுப்பினர்கள் நாடுகளின் மாநாடு கோப் 24 இது போலாந்து நாட்டில் நடக்குது. காட்டோவைசா நகரில் இது நடைபெறுகிறது. நீரின் தாக்கத்திற்கான இந்திய உச்சி மாநாடு 2018 இது வந்து எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. சர்வதேச துணிகர மூலதான உச்சி மாநாடு இது கோவாவில் நடைபெற்றிருக்குது. இந்திய இந்திரா கடல் பயிற்சி, இந்தியா நாடும் ரஷ்ய நாடும் சேர்ந்து கடற்பயிற்சி எங்கே இந்தியாவில் நடக்குதுன்னா விசாகப்பட்டினம் அந்த இதில் நடக்குது. ஏவிஐ இந்திரா பயிற்சி 2018 இது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு விமானப்படை பயிற்சி நடக்குது. இது ராஜஸ்தானில் நடைபெறுது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நற்சான்று வழங்கியுள்ளது. ரஃபேல் 36 இதுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நற்சான்றாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீடித்த நீர் மேலாண்மைக்கான முதல் சர்வதேச மாநாடு இது வந்து பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் நடைபெற்றிருக்குது. என்எஸ்பிக்கான பங்களிப்பு உயர்வு, என்எஸ்பினா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது மத்திய அரசு பணியாளர் தேசிய ஓய்வூதியம் 10% to 14% உயர்வு. பண்டா கொஷின், தேசிய வெடிபொருள் கண்டறிதல் மீதான பயிலரங்கம் மகாராஷ்டிரா பூனே முதல்ல இந்த பயிலரகம் தொடங்கியிருக்காங்க. பாலின இடைவெளி குறியீடு, இந்தியா வந்து 108வது இடம். இந்த சொன்னது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ரெஃபார்ம் என்ற ஒரு அமைப்பு அந்த ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. முதல் இடம் வந்து ஐஸ்லாந்து. இந்தியா எத்தனை கேட்டால் 108வது இடம். உலக அளவில் எஸ்எம்இ வர்த்தக மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. எஸ்எம்இனா ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர், அந்த வர்த்தக மாநாடு டெல்லி. போகிப்பில் பாலம் திறப்பு, இதாவது போகிப்பில் பாலம் எப்போ திறந்தாங்கன்னா இது ஆசியாவிலேயே இரண்டாவது நீண்ட பாலமாகும். இது வந்து அசாம் டு அருணாச்சல பிரதேசம். இது வந்து டிசம்பர் 25 திறந்தாங்க. டிசம்பர் 25 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த போகிப்பில் பாலம் திறப்பு. ஓகே வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ். 16வது கொஷின், 2018
எஸ்டிஜி இந்திய குறியீடு நிதி ஆயோக்கானது நீடித்த வளர்ச்சி இலக்கு 2030 ஆம் ஆண்டுக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து நிதி முதல்ல வந்து 8% தான் நம்ம இலக்கு வைப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து 2022 இந்த இலக்கு வந்து வச்சுருக்காங்க. 2030 வரையும் 9-10 வரையும் வளர்ச்சி பெறும் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த இந்திய குறியீடு. 17வது கொஸ்டின், பிஎம்எம்விஒய் இன் கீழ் சிறந்த செயலாக்க மாநிலங்கள். பிஎம்எம்விஒய் மீன்ஸ் பிரதம மந்திரி மத்ரு வந்தனா திட்டம், இது மகப்பேறு உதவி திட்டம். 18வது கொஸ்டின், கலப்பு உயிரி விமான எரிபொருளை பயன்படுத்திய முதல் இராணுவ விமானம், அந்த விமானத்தை பேர் கேட்டால் AN-32. 19வது கொஸ்டின், முத்தலாக் மசோதா வந்து செப்டம்பர் மாதம் 2018 இது கொண்டு வரப்பட்டது. அதாவது எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தாலோ அல்லது அப்படிலாம் தெரிவித்தா செல்லாதுன்னு சொல்கிறாங்க, வாய் மூலமாக தெரிவித்தாலே அது வந்து சட்டத்துக்கு செல்லும். அப்புறம் வந்து இதுக்கு தண்டனை வந்து ஜெயில் தண்டனை வந்து 3 வருஷம். பிரதம மந்திரி ஷராம் விருது 2017, இந்த 2017 40 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த பிரதம மந்திரி ஷராம் வந்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் விருது, 2018 வழங்கப்படலை, அதான் இதை சொல்ல வரேன். ஓகே விவாஸ். 22வது கொஸ்டின், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார குவிப்பான், இது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிட்டெட் அந்த நிறுவனம் உருவாக்கிச்சு இந்த முதல் மின்சார குவிப்பான் என்ற இதை. மத்திய பிரதேசத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. நிதி சரியோ நிதியா நிதி ஆயோக் லட்சிய மாவட்டங்களின் டெல்டா தரவரிசை, இது நிதி ஆயோக் ஒரு லட்சிய மாவட்டங்களின் டெல்டா தரவரிசையில் தமிழ்நாடு விருதுநகர் வந்து விருதுநகர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இது இம்பார்ட்டன்ட்டு, நல்லா படிச்சுங்க. 24வது கொஸ்டின், 12வது வடாந்திர ISDSI, அதுனால் அப்ரிவியேஷன் வந்து இந்தியன் சப்கான்ஷனல் டெசிஷன் இன்ஸ்டியூட் மாநாடு, இது வந்து மும்பையில் நடைபெற்றது. அந்தமான் மற்றும் நிக்கோபாரின் 3 தீவுகள் பெயர் மாற்றம், இது வந்து இவர் கரில் சுபாஷ் சந்திர போஸ் அவர் நினைவு தினமாக இந்த பேரை மாற்றிருக்காங்க. ராஸ் தீவுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நீல் தீவுக்கு ஷகித் தீவு. ஹேல் ஹாத் யூஸ் ஹேல் ஹாத் இஸ்வராஜ் தீவு. ஓகே யூஸ் மை யூடியூப் சேனல், தேங்க்யூ விவர்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் கேட்டதுக்காக நன்றி. நம்ம யூடியூப் சேனலில் போடுற கரண்ட் அஃபேர்லாம் முக்கியமானது. ஆமாம் விவர்ஸ், நான் வந்து முக்கியமானதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இதில் கன்ஃபார்மாக கொஸ்டின்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரையும் படிக்கலாம். கரண்ட் அஃபேர் வந்து முக்கியமாக 20 கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஆமாம் விவர்ஸ், 25-20 கொஸ்டின் கேட்பாங்க. புதுசாக வர மாணவர்கள்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியப்பட்டுறேன். விவர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடிக்கடிக்கு நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவேன் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடானது. ஓகே விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்.